வெற்றி பெற்றதன் பின்னர் வெடிகளை கொளுத்தி பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து பெரிய தமாஷா பண்ணிய மக்களுக்கு சாப்பாடுகள் எல்லாம் கொடுத்து பெரிய கோட்டைகளை அமைத்து அதெல்லாம் செய்வார்கள். இங்கே நாங்கள் வெடிகளையும் கொளுத்தவில்லை, பெரிதாக ஊர்வலங்களையும் நடத்தவில்லை. இதுதான் முதலாவது அமைதியாளர் கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இந்த ரெண்டு புரஸ்காரனையும் இப்ப காணையில முன்கூட்டிய படி ஒருவருமே வேறொருவருடைய
அழுத்தம் காரணமாக தங்களுடைய பணியை செய்யக்கூடாது. ஒவ்வொரு அதிபரும் தனக்கு துணிவொன்று, தனக்கு சுதந்திரமான இடம் ஒன்று வேலை செய்வது என்பதை மனதில் கொண்டு, அதே போல ஒவ்வொரு கல்வி அதிகாரியும் வலயங்களில் இருப்பவர்களும் அவரான நிலைப்பாட்டுகளை வர வந்து இன்னும் அவர்கள் சில இந்த மாற்று கட்சியினருடைய குழுக்களினால் கட்டுண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த குழுக்களை எல்லாம் வைத்திருக்க முடியாது. இவர்களை நாங்கள் மாகாண சபை உருவாக்கி விட்டுறோம். வேறு குழுக்களை வைப்பதென்றால் நீங்கள் இப்ப வேண்டாம் கிராமத்தில் ஏதாவது சன சமூக நிலையத்தை உருவாக்கி கொள்ளலாம். ஒழிய மாவட்ட ஒரு கல்வி மேம்பாட்டு குழுக்கள் கல்வி கழகம் வைத்திருக்க முடியாது. அது சம்பந்தமாக நாங்கள் பிரதமர் முதலமைச்சர் அவருடன் கலந்துரையாடி அவருக்குரிய விளக்கங்களை அனுப்பி வைப்பதற்காக காத்திருக்கிறோம். அரசாங்க அதிபர்கள் இடத்திலே கேட்கின்ற பொழுது அது அப்படித்தான், முந்தின காலங்களிலும் அப்படி இருந்தார்கள், இப்படி இருந்தார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அரசியல் கட்சி என்பது வருது, ஒரு பாராட்டமன்ற உறுப்பினர் என்பது வருது, ஒரு அரசு அதிபர் என்பது வருது. அதையெல்லாம் அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். அவர்களுடன் பேசி இதை செய்வதற்கு காலம் எடுக்கு. கரைச்சி பிரதேச சபையிலே ஸ்கந்தபுர கிராமத்திலே வாழ்வாதார திட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். இருநூறு பேரை தெரிவு செய்கிறார்கள். அதிலே என்னுடைய பேர் இல்லை. நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து வாசப்படுகிறது எனக்கு வாக்கு கேட்டீர்கள். எனது என்னை சேர்க்கவில்லை, எனது அக்காவை சேர்க்கவில்லை, எனது கணவருக்கு என்ன தெரியாது, அக்காவுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், கணவர் இல்லை, இவங்களை சேர்க்கவில்லை என்று ஒரு பெண் மணியனுடன் கிட்டத்தட்ட 20 நிமிடம் நான் யாழ்ப்பாணத்துக்கு வேலைக்கு செல்கின்ற பொழுது பேசினார். அப்போது அதன் பிறகு நான் உடனடியாக ரெஜிஸ்டர் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் அதை எனக்கு தெளிவுபடுத்தி இந்த விஷயத்தை பிரதேச செயலாளருக்கும் அரசாங்க அதிபருக்கும் கொண்டு வரும் என்று சொன்னேன். நானும் பிரதேச செயலாளருடைய அலுவலருக்கு தொலைபேசி எடுத்து அங்கே பேசிய பொழுது அங்கே இருந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் அமைச்சர் தொடர்பு உள்ள அதிகாரி ஒரு பெண்மணி என்னுடன் பேசினார். இப்போ நான் சென்னை வாரம் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதாக எனக்கு ஒரு புகார் வந்திருக்கிறது. அரசு அவருடைய உதவிய பிரதேச செயலாளர்களிடம் இதை நிறுத்தும்படியும் அதை மீளாய்வு செய்யும்படியும் கூறுங்கள் என்று சொன்னேன். அப்போ அந்த அதிகாரி சொன்னார், இல்லை சார், இல்லை சார், நீங்களே உட்காந்து அவருக்கு சொல்லிவிடுங்க என்று சொன்னார். அப்படி நான் சொன்னேன், உங்களுடைய வேலையே பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் அதனுடைய நான் சொல்வதை நீங்கள் கேட்டு உங்களுடைய அதிகாரிக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் இது சொல்லி நாலஞ்சு நாள் விட்டது. இன்னுமே அந்த அதிகாரி என்னுடன் பேசவும் இல்லை, உதவி அரசாங்க அதிபரும் பேசவில்லை. அப்ப அவை என்ன செய்யும் எனக்கு தெரியாது. நான் பத்திரிகையில் நான் பின்னர் சம்பந்தமாக ஏதோ ஒரு ஐட்டம் நான் வாசித்ததாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த கிராமத்தை சேர்ந்தது அல்ல. இன்னும் ஒரு கிராமத்திலும் இவ்வாறான பொருளாதார அமைச்சர் கீழ் வாழ்வாதார திட்டத்தை செய்கிறார்கள். அதுக்கு தெரிவு செய்யப்பட்டவருடைய பெயர்கள் வந்திருந்தன, பெயர்கள் வந்திருந்தன. அப்போ அவ்வாறான திட்டங்களை தெரிவு செய்கின்ற பொழுது அந்த பிள்ளை சொன்னார்கள், அம்மா சொன்னார்கள், இப்படி எங்களுடைய பக்கத்தில் டி மைனிங்ல வேலை செய்கிறவர்கள், வேறு வேறு தொழில் செய்கிறவர்களுக்கு எல்லாம் இந்த வேலையை கொடுத்துருக்கிறார்கள். எங்களுக்கு தொழிலும் இல்லை, மற்ற வேலை சாப்பாட்டுக்கு வசதியும் இல்லை, அப்போ எங்களுக்கு அந்த இதை தந்திருக்கலாம் என்று காரணத்தை சொன்னார்கள். அவ்வளவு கிராம மட்டத்திலே தெரிவு செய்கின்ற பொழுது கட்சிகளுடைய அழுத்தம் காரணமாக மக்கள் தங்களுடைய கட்சிகளுடைய ஆட்களை, கட்சிகளுடைய அடிவெரடிகளை அங்கே போடுகிறார்கள். எங்களுடைய விதத்திலேயே கொஞ்சம் குறைவு நினைக்கிறேன். இருந்தாலும் மக்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும். எந்த ஒரு கட்சியுமே, தமிழரசு கட்சியோ இல்லாவிட்டால் தமிழர் விடுதலை கூட்டணியில் இருக்க எந்த கட்சியுமோ கட்சி முகம் பிடித்தவர்களாக கட்சிக்குரியவர்களுக்கு தான் இந்த என்ன வேலை கொடுக்க வேண்டும், கட்சியில் உள்ளவர்களுக்கு தான் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் சொல்ல மாட்டார்கள். நேற்றைய தினம் இது தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் எங்களுடைய கட்சி தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் நாயகம் எனக்கு தெளிவாக மூன்று தரம் சொன்னார், இது இந்த வேலையை நீங்கள் தேவை செய்ய வேண்டாம், கட்சி சம்பந்தமாக நாங்கள் கேட்கவில்லை, எங்கே திறமை உண்டோ அதற்கு நீங்கள் வழங்குங்கள், எங்கே தேவை உண்டோ அவர்களுக்கு தெரியாதவர்களை தெரிவித்து வழங்கணும்னு சொல்லியிருக்கிறார்கள். எனவே மக்கள் இந்த சம்பந்தமாக விழிப்புணர்வு இருக்க வேண்டும். மின்சாரத்தை கொண்டு வந்து தருகிறோம், தெருக்களை போடுகிறோம், எல்லாவற்றையும் அவர்கள் செய்யலாம். இப்பொழுது அங்கே போய்விட்டார்கள், இப்பொழுது மின்சாரம் அங்கே கொடுக்கிறார்கள், தெருக்கள் எல்லாம் போட்டது எல்லாம் இல்லை. இப்ப நீங்கள் போய் கேட்கணும், தாருங்கள் சரி, அவர்களை தர வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்குது. நாங்கள் அதற்காக பாடுபடுவோம். என்னென்ன மக்களுக்கு தேவையோ என்பதை பற்றி அறிந்து அதை செய்வதற்காக எங்களால் எந்த உதவிகளை செய்வதற்காக காத்திருக்கிறோம். எனவே இந்த அருமையாளர் சந்தர்ப்பத்திலே நீங்கள் எங்களை அழைத்து கௌரவித்தமைக்காக மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து தொடர்ந்து எங்களோட கூட வாருங்கள், எங்களுக்கு உங்களுடைய ஆதரவையும் முழுமையாக தாருங்கள். நாங்கள் இந்த நாட்டிலேயே நல்ல வேலையை செய்வதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் உங்களுடைய கண்காணிப்பையும்